பொதுக்காலம் 25 வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். ஞாயிறு தோன்றுகின்றது, மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 2 முதல் 11. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகின்றது, ஞாயிறும் மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன, எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும். முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை. அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே 1000 ஆண்டுகளாக இருப்பதாயிற்று. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்திய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல்கள் 90. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். மனிதரை பொழுதுக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். வெள்ளம் என மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்தனை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். நற்செய்தி வாசகம். யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ? புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 7 முதல் 9. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம். சிந்தனைக்காக சில வரிகள். நேர்மையாளர்களின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் ஆகியவை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் தொடரும்.
நேர்மையாளர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் தங்கள் உள்ளத்தில் காயப்பட்டவர்களாகவே இருப்பர். திருமுழுக்கு யோவானை கொலை செய்ததால் ஏற்பட்ட காயத்தின் வடு குறுநில மன்னன் எரோதில் தொடர்ந்திருக்கிறது. இயேசுவினால் அனுப்பப்பட்ட திருதூதர்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து நோயாளர்களை எல்லாம் குணமாக்கியதால் உருவான இயேசுவை பற்றிய பேச்சு தாக்கம் ஏரோதை சென்றடைகிறது. குழப்பமும் கலக்கமும் அடைந்த ஏரோது இயேசுவை பார்க்க விரும்புகிறான். ஆனால் ஏரோது உள்ளத்தில் நேர்மை இல்லாதவன் என்பதை திருவிவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நேர்மையான தேடலும் நேர்மையாளர்களோடு இணைந்திருப்பதும் நம்மை நலமாக்கும்.